நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள உணவகத்தில் மதுபானம் விற்ற லட்சுமி என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். ஈஸ்வரி எனும் உணவகத்தில் 24 மணி நேரமும் மது விற்பனை ஜோராக நடைபெற்று வந்துள்ளது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மது அருந்தி வாகனம் ஓட்டுவதால் அதிகளவில் விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் மது விற்பனை செய்து வந்த லட்சுமி என்ற பெண்ணை மங்களமேடு போலீசார் கைது செய்ததுடன் உணவகத்தை பூட்டியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.